Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அவர் ஸ்வீட் ஹோம். நேற்று நம்ம வந்து ஒரு ஃபேட் டாக் அண்ட் தின் கிங் பார்த்தனா ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி வர க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஓகே, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் மாதிரி. ஓகேவா, இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. ஓகேவா, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, மூணு பிக்சர்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிக்சருக்கும் ரெண்டு ரெண்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ல எது கரெக்ட் ஆன்சர்னு நீங்க வந்து சர்க்கிள் பண்ண போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், இங்க ஒரு பிக்சர் இருக்கு. இது யாரோட பிக்சர்? இது குவீன் ஆர் கிங்? இது கிங்கா குவீனா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் கிங். அப்ப என்ன பண்ணும், இந்த கிங்க வந்து சர்க்கிள் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ், இது என்ன பிக்சர்? டாகா கேட்டா? திஸ் இஸ் எ டாக். இது என்னது? This is a dog. Okay. Next one பாருங்க, இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது கேட்டா டாகா? பாருங்க, அது என்னது? கேட். அது என்னது? ஒரு கேட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் ஒன், டிக் எஸ் ஆர் நோ. ஓகே, சோ இதுல வந்து எஸ் நோனு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சைட் ஃபுல்லா எஸ் இருக்கு, இன்னொரு சைட் ஃபுல்லா நோ இருக்கு. ஒவ்வொரு க்வெஸ்சனையும் ரீட் பண்ணிட்டு அது எஸ் ஆ நோவான்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, த கிங் இஸ் ஃபேட். உங்களுக்கு நேற்று நான் சொன்ன ஸ்டோரி ஞாபகம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிங் வந்து ஃபேட்டா இருந்தாரா தின்னா இருந்தாரா? த கிங் இஸ் ஃபேட்னு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, ஆனா அதோட ஆன்சர் என்னது? ராங். ஏன்னா அந்த கிங் எப்படி இருந்தாரு? ரொம்ப தின்னா இருந்தாரு. ஓகே, சோ த கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? The king is thin. வரணும் அந்த இடத்துல ஃபேட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆன்சர் என்னது? ராங். அப்போ இந்த இடத்துல ஒரு டிக் போடுங்க. ஓகே, அடுத்தது, த கிங் ஹேஸ் அ ஃபேட் டாக். அந்த கிங் கிட்ட ஒரு ஃபேட் டாக் இருந்துச்சா? ஆமா, இருந்துச்சு. அதனால இதோட ஆன்சர் என்னது? கரெக்ட். அப்போ எஸ்ல டிக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, த டாக் சீஸ் அ ராட். அந்த நாய் வந்து ஒரு எலியை பார்த்துச்சா? எலியை பார்த்துச்சா? இல்ல. அந்த டாக் யாரை பார்த்துச்சு? ஒரு கேட்டை பார்த்துச்சு. அப்ப இங்க கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? நோ இருக்க இடத்துல டிக் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட், த டாக் ரன்ஸ் டு கேட்ச் த கவ். அந்த டாக் வந்து ஒரு மாடு பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போச்சா? கிடையாது, ஒரு கேட்டை பிடிக்கிறதுக்கு தான் துரத்திட்டு போச்சு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? நோ. சோ நோல டிக் பண்ணணும். லாஸ்ட்ல பாருங்க, The king runs with the dog. அந்த ராஜாவும் நாய் கூட சேர்ந்து ஓடினாரு. கரெக்டா? ஆமா, அந்த நாய் கூட சேர்ந்து ராஜாவும் ஓடினாரு. அப்ப இது என்னது? கரெக்ட். அதனால எஸ்ல ஒரு டிக் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப உங்களுக்கு இந்த ஸ்டோரி நல்லா நீங்க கரெக்டா கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் இங்க கொடுத்துருக்க இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க? தேர்ட் வந்து, Arrange a story in the correct order using number 1 to 5. Okay, வா, மொத்தம் எத்தனை பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த ஸ்டோரி பார்த்தோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் கிளாஸில் நான் போட்டிருந்தேன். ஓகேவா? அதில் பிக்சர்ஸோடு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டோரி வந்து வந்து ஆர்டர் பண்ணணும். எப்படி கரெக்டா ஆர்டர் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அந்த ஸ்டோரியில? தின் ராஜாவும் தின் கிங் அண்ட் ஃபேட் டாக் வாக்கிங் போனாங்க. அப்ப இங்க என்ன வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது என்ன நடந்தது? அந்த டாக் என்ன பண்ணுச்சு? ஒரு பூனையை பார்த்தது. அது எங்க இருக்கு? இதை பாருங்க, அந்த டாக் வந்து ஒரு பூனையை பார்த்துச்சு. சோ இங்க 2 வரும். ஓகேவா? மூணாவது என்ன பண்ணுச்சு? அந்த பூனையை பார்த்த உடனே அதை துரத்திட்டு ஓடுச்சு. எங்க பூனையை துரத்திட்டு ஓடுது? டோருக்கு, பாத்தீங்களா? சோ அந்த டாக் என்ன பண்ணுது? பூனையை துரத்திட்டு ஓடுது. அடுத்தது என்ன வந்தது? அந்த பூனையை துரத்திட்டு இது ஓடின உடனே பின்னாடியே ராஜாவும் அந்த நாய்க்கூடையே சேர்ந்து ஓடினாரு. சோ இதுதான் 4th. இது 4th பிக்சர். கடைசியில் என்னாச்சு? ஓடி ஓடி அந்த டாக் ரொம்ப எழுச்சி போயிடுச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, குண்டா இருந்த அந்த டாக் என்னாச்சு? இப்ப ஒல்லியா ஆயிடுச்சு. சோ இதுதான் ரீஅரேஞ்ச். ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது? டாகும் கிங்கும் வாக்கிங் வந்தாங்க. அப்ப இந்த டாக் என்ன பண்ணுச்சு? ஒரு கேட்டை பார்த்தது. பார்த்த உடனே அந்த கேட்டை துரத்திட்டு ஓடுச்சு. ஓகே,
அந்த டாக் ஓடுன கூடையே சேர்ந்து ராஜாவும் ஓடினாரு. கடைசியில் என்னாச்சு, ஓடி ஓடி அந்த டாகும் என்னாச்சு, இந்த ராஜா மாதிரியே ஒல்லியே ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.